அனைத்து தோழர் தோழிகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட அரசு, மத்திய அரசு பார்த்திங்கன்னா சில நிபந்தனைகளோடு வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசியமான தொழில்கள், கடைகள் இதெல்லாம் வந்து இயங்கலாம், சில நிறுவனங்கள்லாம் இயங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி ஊரடங்குன்றது வந்து கண்டிப்பாக அமலில் தான் இருக்கிறோம். ஆனாலும் அதற்கான சில முக்கியமான மெக்கானிக்கு, அந்த எலக்ட்ரீஷியன் ஒர்க்கு, இந்த லாரி பட்டறையில் வேலை செய்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி அத்தியாவசிய வேலையில் இருக்கிறவங்க பணியாளர்களுக்கான ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க பணிக்கு போகலாம், வேலை செய்யலாம், அந்த மாதிரி மெக்கானிக் ஷாப் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே எப்போத்துலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 மட்டும்தான் வருது. ஏப்ரல் 20 அப்புறம்தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விவசாய பணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுக்க வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. தோட்ட வேலை, பண்ணை வேலை, பண்ணிகளை நீங்கள் தங்கி வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து அப்ளிகேபிள் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்முதல் நிலையங்கள், இப்போது மொத்தமாக ஒரு இடத்துல எடுத்துன்னு போயிட்டு இப்போ நம்ம அரிசி விளைவிச்சுன்னா எடுத்துன்னு போயிட்டு குடோனில் போடுவோம், மொத்தமாக காய்கறி காணிகள் அங்காடின்னு சொல்லிட்டு இருக்கோம் அங்கே வாங்குறது. ஸோ அந்த மாதிரி கொள்முதல் நிலையங்களும் வந்து தடை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கான முக்கியமான தேவைன்னு பார்த்தீங்கன்னா உரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸு, டிராக்டரு, மற்ற கருவிகள், அந்த பூச்சி மருந்து அடிக்கிற அந்த மாதிரி விவசாய உபகரணங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து அந்த கடையை திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் விவசாய பொருட்களை வந்து போக்குவரத்து தங்கு தடையின்றி நடக்கிறதுக்காக மத்திய அந்தந்த மாநில அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான போக்குவரத்துக்கான இந்த டெம்போ வேனு, லாரி இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான அந்தந்த அரசுகள், மாநில அரசுகள் வந்து முடிவு செய்யணும்னு சொல்லிட்டு அறிவுறுத்திருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பொடி தொழிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, மீன் விற்பனையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சைடில் பண்ண முடியாது, பட் சென்னை கடற்கரை ஓரங்களில் இருக்கிறவங்கெல்லாம், பாண்டிச்சேரி மற்ற இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேயிலை, காஃபி, ரப்பர் அவங்களாம் பார்த்திங்கன்னா 50%, அதாவது 100 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேருக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும், ரொட்டேஷ்னலாக மாற்றி மாற்றி வேலை கொடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அங்கேயும் வந்து டிஸ்டன்ஸன் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வழக்கம் போல் பால் வந்து போயிட்டு தான் இருக்குது, ஆனால் இப்போ பால் உற்பத்தி விநியோகம் வந்து வழக்கம் போல் ஏற்கனவே என்ன ரூல்ஸ் இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணலாம். ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ஏடிஎம்லாம் திறந்து தான் இருக்குது, ஸோ அது அப்படியே சேம் கண்டினியூ ஆக போகுது. கல்வி நிறுவனங்களில் முக்கியமாக பசங்களுக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் தான் அந்த டைமில் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜூம் ஆப்பு, மற்ற ஆன்லைன் சாஃப்ட்வேர் மூலமாக, ஆன்லைன் ஆப் மூலமாக வந்து நிறைய பேர் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலே வந்து எல்லாமே கண்டினியூவாக டைரெக்டாக எடுக்கலாம். அவங்க வந்து தங்களோட படிப்பு, ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவங்க என்ன ரூல்ஸ் வேணுமோ, என்ன இது ஆப் இருக்குதோ அதை யூஸ் பண்ணி பாடம் எடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்தி வந்து இயங்க வந்து தடையை வந்து நீக்கியிருக்கிறாங்க. அத்தியாவசிய பொருள்லாம் என்னென்ன சின்ன சின்ன பொருளாக இருக்கும்ல, நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் போய் வாங்குற மாதிரி, ஸோ அந்த மாதிரி இதுவெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 20ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு நல்ல விஷயன்றது எனக்கு தெரில, பட் ஆனாலும் 100 நாள் வேலை திட்டங்கள் வந்து பண்ணுறாங்க. ஆனாலும் 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து இப்போது சோஷியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளி, ஒரு ஆளுக்கும் மற்றொரு ஆளுக்கும் இருக்கிற தூரத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியன்றது தெரியல, போக போக தான் அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் இல்லை ஊருக்கு வெளியில் இருக்கிற உணவு பதப்படுத்தப்படும் நிறுவனங்கள் இயங்கலாம். இந்த தோசை மாவு, எந்தெந்த பேக்லாம் பேக்கடு ஃபுட்டு இருக்குல்ல, அந்த பதப்படுத்துறது எதெல்லாம் இருக்குதோ, ஸோ அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சிறு குறு தொழில் சார்ந்த கட்டுமான பணிகளை மேற்கொள்ளலாம், ஸோ அதையும் சொல்லியிருக்கிறாங்க. லாரிகள் பழுது பார்க்கும் பட்டறைகள் இயங்க அனுமதி, அந்த லாரி ஷெட்டு, லாரி ஒர்க் ஷாப்பு இதெல்லாம் கண்டிப்பாக இது பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓப்பன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெடுஞ்சாலையில் உள்ள தாபாக்கள் சமூக இடைவெளியுடன் இயங்க அனுமதி, ஹைவேஸில் பார்த்திங்கன்னா தாபா அந்த மாதிரி ஃபுட்டை உணவு தேவைகளுக்காக வந்து தாபாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணலாம், பட் ஆனால் அங்கேயும் சோஷியல் டிஸ்டன்சிங்கிறது கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டவங்க வந்து இதை சாக்காக வச்சு நான் தாபாக்கு போகிறேன், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா கண்டிப்பாக அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொது இடங்களிலும் அலுவலகங்களிலும் முகக்கவசம் அணிவது கட்டாயம், பொது இடத்துக்கு வெளியே வந்தாலுமே ஆஃபீஸ் போனாலுமே கண்டிப்பாக வந்து முகக்கவசம் வந்து கண்டிப்பாக அணிய சொல்கிறாங்க, மாஸ்க்கு. அதே மாதிரி 5 பேருக்கு மேலே பொது இடங்களில் எங்கேயுமே கூடக்கூடாது.
பொது இடங்களில் எச்சல் துப்புனா 500 ரூபாய் அபராதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த எல்லா ரூல்ஸுமே பார்த்திங்கன்னா 20ஆம் தேதிக்கு பிறகு தான் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெட் ஜோனு, எல்லோ ஜோனு, ஒயிட் ஜோன் நம்ம ஆல்ரெடி பிரித்து வச்சுருக்கோம். இது வந்து ரெட் ஜோனுக்கு இது அப்ளிகேபிள் ஆகுமா ஆகாதா, அப்படி ஆகுமா அப்படின்றது தமிழக அரசு தான் வந்து முடிவு பண்ணோம். ஸோ அவங்க 20ஆம் தேதிக்கு அப்புறம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இதை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நம்மளோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.